கான்ஃபரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. அண்ணா இன்னைக்கு மதியானம் ஒரு மணிக்கு இல்லாட்டி ஒன்றரை மணிக்கு நான் போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் இது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வீடியோ, அதுக்கோசம் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக தாடிக்கார சுவாமி ஜீவன் முக்தி திருக்கோயில் இங்கே இருக்கு. எங்கே இருக்குன்னா, இது வந்து எந்த இடத்துக்கு ஆளுங்களா? ரைட், இங்கே வந்திருக்கேன். ஏற்கனவே வந்து ரெண்டு மூணு ஷூட்டிங் வந்திருக்கேன். எனக்கு என்ன தெரியும், இந்த கோயில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தடவை வந்து போனோன்னே மறுபடியும் வர தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன மிராக்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மூணு மாதம் முன்னாடி என் தம்பிக்கு யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, திடீர்னு நவர முடியாமல் உக்காந்துட்டான், பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சிட்டு நானே அவனுக்கு வந்து எல்லாம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. பாத்ரூம் கூட குளிக்க முடியல, வெளியே தான் குளிப்பாட்டினேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே விபதி எடுத்துகிட்டு போய் நான் தடவிட்டு, அப்போ நான் வேண்டிக்கினேன், இந்த விபதி எடுத்துகிட்டு என் தம்பிக்கு தடவுறேன், ஒன்றும் சரியாகணும் இல்லாட்டி சரியாகணும் அப்படின்னு நான் ஒன்றும் தடவுனேன். பட் இப்போ பார்க்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வீடியோ எடுத்துன்னு போனோடனே நவுந்து நவுந்து வரான், பார்த்தீங்களா? அவன் சொல்கிறான் பாருங்க, இப்போ நவுற முடியும்னு சொல்கிறான் இல்லையா, அதான் மேட்டர். இது எனக்கு ஒரு மிராக்கலாக தான் தோணுச்சு. எனக்கு திடீர்னு நவுற முடியாமல் இருந்தவன் நவுற ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்னுடைய லைஃப்பில் ஒரு மிராக்கல்ஸ், ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் வரப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக என்னால் வந்து பார்த்துட்டு தான் போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே பாருங்கள் என்ன போட்டிருக்கு, தொட்டவனை தொட்டவுடன் தொட்டு பார்க்கும், எட்டி நின்றவனை எட்டி நின்று எண்ணி பார்க்கும் மகன் தாடிக்கர சுவாமிகள். பயங்கர ஒரு பவர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சொல்கிறீங்களா, எனக்கு கண்ணெதிர்க்க எனக்கு நடந்தது. எனக்கு கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்துருவேன், ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்துருவேன், எனக்கு ரொம்ப நல்லா தோணும். இப்போ வந்து நீங்கள் வந்து எல் சொல்கிறீங்களா, நீங்கள் 108 கோயில் போகிறதும் ஒரு சித்தர் கோயில் போகிறதும் இருக்கும். எனக்கு இது அது பௌர்ணமி சமயத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் இல்லாட்டி பௌர்ணமி அந்த மாதிரி ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய மைண்ட் எப்படின்னு மட்டும் பாருங்கள். அந்த மாதத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கும். எந்த சித்தர் கோயிலில் எந்த சித்தர் கோயில் போனாலும் நீங்கள் வந்து பணமாகவோ காசாகவோ கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு விளக்கு எண்ணெய், விளக்கு திரி இல்லாட்டி வாழைப்பழம் அந்த மாதிரி அன்னதானம் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களை வந்து ஒவ்வொரு பொட்டமும் பூ கொடுத்து பாருங்கள். உங்கள் மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். மறுபடியும் என்ன சொல்கிறதுனா, எனக்கு நடந்துருக்குங்க, அந்த தான் நடந்துருக்கு. என்னுடைய குருநாதர் வந்து பாம்பன் சுவாமி, ஒரு 35 வருஷம் அவர்கிட்ட போயிருக்கோம். இப்போ இங்கே சுற்றி வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே தான் வரத்து முடிஞ்சு எனக்கு. இந்த பக்கம் போகிறப்பெல்லாம் வந்து பார்க்குறேன், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கார். ஓகேங்களா, எல்லா சித்தர்களும் சக்தி வாய்ந்தவங்க. ஓகே, சித்தர்கள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள். நான் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது, இந்த கதை கூட உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய ராஜா, மிக பெரிய ராஜா, நாட்டோட ராஜாவுனாலும் தேரில் போயின்னு இருக்கார். தேரில் போயின்னு இருக்கிறப்போ எல்லாம் வந்து ராஜாவை கும்பிட்றாங்க, பயப்படுறாங்க ராஜாவை பார்த்து. ராஜா கம்பீரமாக போயின்னு இருக்காரு. அப்போ ஒரு சித்தர் எதிர்க்க வர்றாரு. உடனே ராஜா தேர்லேருந்து இறங்கி வந்து அந்த சித்தரை பார்த்து காலில் விழுந்து கும்பிட்றாரு. எப்படின்னா, அவருடைய வந்து தலை வந்து அந்த சித்தருடைய பாதத்தில் பட்டு அப்படி எழுந்திருக்காரு. பக்கத்தில் இருந்த அமைச்சர் பார்க்குறாரு, என்னென்ன இந்த ஊர் மக்கள்லாம் இப்படி பயப்படுறாங்க அந்த ராஜாவுக்கு, ஒரு சித்தரை பார்த்து இப்படி விழுந்து கும்பிட்றாரு சொல்லிட்டு அமைச்சருக்கு ஒரு சந்தேகம், அப்படியே விட்டுறாரு. அமைச்சர் அந்த சந்தேகம் மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கு. கடைசியில் அரண்மனைக்கு போகிறாரு. அரண்மனைக்கு போய் அந்த சந்தேகம் அவருக்கு இருந்துருக்கு. அப்புறம் ராஜா கிட்ட கேட்குறாரு, ராஜா இந்த மாதிரி இந்த ஊர் மக்களே உங்களை பார்த்து பயப்படுறாங்க, ஒரு மரியாதையாக இருக்காங்க, பட் நீங்கள் ஒரு சித்தரை பார்த்து வர்ற அவர் காலில் வந்து உங்கள்கிட்ட தலையை வந்து அவர் பாதத்தில் வச்சு கும்பிட்றீங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுக்கு? ராஜா சிரிக்கிறாரு, அது ஒன்றும் இல்லை, சரி என்ன ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் வெளியே போயிட்டு மூணு தலையை எடுத்துன்னு வாங்க. என்ன போயிட்டு, ஒன்று புலித்தலை, ஒன்று ஆட்டுத்தலை, ஒன்று மனுஷன் தலை, மூணு தலையும் எடுத்துன்னு வாங்க நான் சொல்கிறேன்னு இவர் போகிறார். வாங்கிறதுக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஆட்டு தலையை ஈஸியாக வாங்கிறாரு. அப்புறம் புளித்தலையை தேர்றாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு புளித்தலையும் விலைக்கு வாங்கி வந்துடுறாரு. மனுஷன் தலையை தேர்றாரு, கிடைக்கவே இல்லை. சுற்றுறாரு எங்கெங்கோ சுற்றுறாங்க, மனுஷன் தலை கிடைக்கல. கடைசியில் ஒரு சுடுகாட்டுக்கு போய்ட்டு ஒரு வெட்டியாங்கிட்ட பேசி கீசி கெஞ்சி ஒரு மனுஷனுடைய தலையை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறாரு. ஓகேவா, எடுத்துன்னு வந்தப்புறம் அரண்மனைக்கு எடுத்துன்னு வர்றாரு. ராஜா நீங்கள் சொன்ன மாதிரி மூணு தலையை எடுத்துன்னு வந்துட்டோம், சரி இப்போ எடுத்துனட்டிங்களா, இந்த மூணு தலையை வித்துட்டு வாங்க அப்படி சொல்கிறார் ராஜா. அப்படி போகிறப்ப முதல்ல ஆட்டு தலையை விற்க போகிறாரு, ஈஸியாக சேல்ஸ் ஆகிடுது. அடுத்து புளித்தலை கொஞ்சம் கஷ்டம், யாரும் வாங்கலை. அப்புறம் ஒரு வேட்டைக்காரன் வந்து விரும்பி வாங்கி போயிடாரு. மனுஷன் தலை, உனக்கு வேணுமா எல்லாருக்கிட்டையும் கேட்டால் வேணாம் சொல்கிறாங்க. ராஜா கிட்ட வராது, ராஜா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. சரி ஃப்ரீயானாச்சும் கொடு, மறுபடி ராஜா எடுத்துன்னு போடுற அந்த தலையை எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாரு, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. மறுபடி அப்படியே வராரு, வந்துட்டு ராஜா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. தெரியுதா, ஆட்டுக்கு கூட வேல்யூ இருக்குது, புளித்தலைக்கு வேல்யூ இருக்குது, மனுஷன் தலை வேல்யூவே கிடையாது, மதிப்பே கிடையாது. உயிரோடு இருக்கிறப்போ உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறவங்களாம் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் குதிக்கிறதும் அட்டூழியம் பண்ணுறதும், இறந்துட்டானா அவன் தலையை சீண்ட கூட ஆள் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட இந்த தலையை ஒரு சித்தர்கால வச்சு கும்புறதுல தப்பு கிடையாது சொல்லிட்டு ராஜா சொல்கிறார். அப்போ தான் அமைச்சருக்கு புரியுது, உண்மைதான், எந்த ஒரு விலங்கோ எந்த ஒரு எது இறந்தாலும் அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க, பட்டு மனுஷன் எதுக்குமே யூஸ் இல்லை.
இறந்த பிறகு சுத்தமாக யூஸ் இல்லை. ஸோ இருக்கிற வரைக்கும்னா ஒருத்தர் நல்லது பண்ணிட்டு போகலான்ட்டு தான் இந்த கதையை முடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் போங்க, சித்தர் கோயிலுக்கு போங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கோயிலில் வந்து நான் நிறைய தடவை வந்திருக்கேன். ஒரு ஐயா கூட அங்கே சாமி கும்பிட்டுருக்காரு. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷம் வந்துருக்கீங்க? நான் ஒரு 16-17 வருஷமாக வந்துருக்கேன். ஓகே ஓகே. இங்கே வந்த நாள்லேருந்து பல துன்பங்கள் நடந்தோடி போச்சு. ஓகே ஓகே. எங்கள் குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் லாஸ் இருக்கு. அவ்வளோ காசு மோட்டார் லைட்லேருந்து எல்லாமே நான் கைவிடணும். என்னுடைய கர்மாவை தீர்க்கறதுக்காக எல்லா விஷயத்தையும் ஐயா எடுத்து எல்லா கடமையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க தாத்தா தாடிகாசித்தர் தான் முடிவெடுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணி ஒரு சில விஷயங்கள் குடும்பத்திலே பல விஷயங்கள் தகராறு எல்லாமே இருந்தது அதெல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக என்னை வச்சுருக்கிறது என்னுடைய குருநாதர் தாடிகாசித்தர் தான். வேறு யாருமே இல்லைங்க. அந்தளவுக்கு பவர். ஆமாங்க, எனக்கு சொந்தமோ வந்தமோ யாருமே இல்லைங்க. நல்லா இவர் ஐயா தான் ஐயா, எல்லாமே ஐயா நினச்சா எல்லாமே நடக்கும். ஐயா 2000 ஜெயலலிதா இறப்பு அன்னைக்கு என்னுடைய உயிரும் போக வேண்டிய நிலை. இந்த மெயின் ரோட்டில் மயக்கடிச்சு நான் கீழே விழுந்துடுறேன். அப்போ கீழே விழுறப்போ என்னை யார் தூக்குனாங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கே தெரியாது. அப்போ என்னை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு போலீஸ்காரர் தூக்கி கொண்டு போய் வச்சிருக்காங்க. சேர்த்த உடனே இவர் எப்படி பொழைச்சாருன்னு தான் ஐயா கேட்குறாங்க. அந்த மாதிரி உடைய சக்தி அந்த பவர் என் பக்கத்துலேயே இருந்து என்னுடைய எமனிடத்தில் போன உயிரை என்னை தூக்கி கட்டி வச்சது என் குருநாதர் தான் ஐயா. இது அசைக்க முடியாத நம்பிக்கை. சூப்பர் ஐயா, ரொம்ப ரொம்ப இந்த கிராமமே நல்லா இருக்கணும். ஓகே, தேங்க் யூ. ரொம்ப என்னுடைய சகோதர சகோதரிகளும் வணக்கத்தை சொல்கிறேன். அனைவருக்கும் தேங்க்ஸ். இப்போ வந்து இந்த மகன் பற்றி இந்த சித்திரை பற்றி நிறைய வந்து விஷயம் நாங்கள் சொல்ல தெரியல. நீங்கள் வந்தால் ஷூட்டிங் வந்தால் அதனால் இப்போ நான் பேச வேண்டியது நினச்சேன், உங்ககிட்ட நான் பேசிட்டேன். இதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வினோத் இருக்கார் இல்லையா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வினோத் கோயில் இருக்கும், அதில் இவரை பற்றி ஃபுல் டீட்டெயில் அவர் சொல்லியிருக்காரு. பாருங்கள், எங்கேருந்து வரீங்க? அங்கேருந்து வரீங்களா? உங்களுக்கு எத்தனை பசங்க? அதனமா வழியா ஆச்சு எல்லாம் போய்ப்பங்க. அதாவது எங்கே கிடக்கணும்? எங்கே கிடக்குமோனா உங்களை எத்தனை பசங்க? அதுங்களா போயிருக்காங்க? ஓ, ஒய்ஃப் உங்களை விட்டு போயிட்டாங்களே, வேற ஆட்கள் போயிட்டாங்களே. கர்மா அவங்களும் விடாது. பாருங்க, ஒரு நாள் கவலைப்படாதீங்க, நல்லா நடக்கும். இங்கே வந்துட்டீங்க இல்லையா? இங்கே வந்துட்டீங்க இல்லையா? சரி ஓகே, இனிமேல் தான் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் வந்துட்டாலும் நல்லது நடக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி, நான் இப்போ கூட வரேன், சாப்பாடு வாங்கி கொடுக்க சாப்பிடுங்க. ஓகே, சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சரி, நான் பார்சல் வாங்கி தந்துடுறேன், எடுத்துக்கோங்க. நான் பார்சல் வாங்கி தரேன்.